நயன்தாரா பிஹைண்ட் த ஃபெய்ரி டேல் ஆவணப்படம் விமர்சனம். நயன்தாரா விக்னேஷ் சிவன் நடிப்பில், கௌதம் வாசுதேவ் மேனன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் ஆவணப்படம் தான் நயன்தாரா பிஹைண்ட் த ஃபெய்ரி டேல். நயன்தாரா சினிமாவில் நடிகையாக அறிமுகமானது தமிழ் சினிமாவில் நுழைந்து சில தடைகளுக்கு பிறகு முன்னணி நடிகையாக உயர்ந்ததோடு அவரது காதல் திருமணத்தை பற்றி விவரிக்கிறது இந்த நயன்தாரா பிஹைண்ட் த ஃபெய்ரி டேல் என்ற ஆவணப்படம். ஐ திங்க் ஐ ட்ரஸ்டட் பீப்பிள் வெரி ஈஸி. இப்போ பேப்பர்ஸ்லாம் வந்து அந்த டைம்ல ஏதாவது ஒரு இஷ்யூ இருக்கும், எனக்கு அது என்ன நடந்ததுன்னு கூட தெரியாது. நயன்தாராவின் ஆவணப்படம் என்றவுடன் ரசிகர்கள் அதிகம் எதிர்பார்ப்பது அவரது காதல் கதைகளை தான். ஆனால் இதில் அவர் தான் கடந்து வந்த காதல்கள் பற்றி மேலோட்டமாக மட்டுமே பேசியிருப்பதோடு காதல் விவகாரங்களில் பெண்களை மட்டுமே குற்றம் சொல்கிறார்கள் என்ற விஷயத்தை மட்டும் அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறார். தமிழ் சினிமாவில் அறிமுகமான ஆரம்பத்தில் தான் பல அவமானங்களை கடந்துதான் முன்னணி நடிகையாக உயர்ந்தேன் என்பதை பதிவு செய்திருப்பவர் சினிமாவுக்கு முன்பு தொலைக்காட்சி ஒன்றில் தொகுப்பாளினியாக பணியாற்றியது பற்றி எந்த தகவலையும் பகிர்ந்து கொள்ளவில்லை. விக்னேஷ் சிவன் உடனான காதல் மற்றும் திருமணத்திற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டிருக்கும் இந்த ஆவணப்படம் முழுக்க முழுக்க வியாபார நோக்கம் கொண்டதாக மட்டுமே இருக்கிறது. வேற மாதிரி ஒரு ஃபீல், பேரழகி தானே நயன்தாராத்துக்கு போன. நயன்தாரா என்ற நடிகை பற்றிய சுவாரஸ்யமான விஷயங்கள் மற்றும் இதுவரை மக்களுக்கு தெரியாத தகவல்களை துளி கூட சொல்லாத இந்த ஆவணப்படம் நயன்தாராவின் திருமணத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து உருவாக்கப்பட்டிருந்தாலும் அதையும் முழுமையாக விவரிக்கவில்லை. இயக்குனர் கௌதம் மேனன் ஒரு நடிகையின் ஆவணப்படத்தை ஒரு படைப்பாக அல்லாமல் நேர்காணல் போல் இயக்கியிருக்கிறார். நயன்தாரா பற்றிய ஆவணப்படமாக இருந்தாலும் அதில் அவரது கணவர் இயக்குனர் விக்னேஷ் சிவன் தான் கவனம் ஈர்க்கிறார். நயன்தாரா தன்னிடம் காதலை சொன்னபோது அவர் எத்தகைய மனநிலையில் இருந்தார் என்பதோடு நயன்தாரா உடனான அவரது காதல் விஷயம் வெளியே தெரிந்தவுடன் வந்த விமர்சனங்களை அவர் எடுத்துக்கொண்ட விதம், தற்போது அவர் மனைவி நயன்தாராவுக்கு ஏற்றபடி வாழ்வது போன்றவற்றை நகைச்சுவையாக விவரித்து கைத்தட்டல் பெற்றுவிடுகிறார். A little bit of happiness when they see other people's happiness. எப்பவுமே நம்ம இந்த ஒரு விஷயம் பண்ணறதில்ல. Why not now? மொத்தத்துல நயன்தாரா பிஹைண்ட் த ஃபெய்ரி டேல் ஆவணப்படம் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை என்றாலும் நயன்தாராவின் ரசிகர்களை ஏமாற்றாது.